இந்த நுனிமரத்தில் உட்காந்துக்கிட்டு அடிமரத்தை வெட்டுற காமெடி இருக்குல்ல, இதை காமெடிக்கு கூட அறிவு இருக்கிறவன் பண்ண மாட்டாங்க, அதுலேயும் பகுத்தறிவு இருக்கிறவன் கண்டிப்பாக பண்ணவே மாட்டான். ஸோ அந்த மாதிரியான ஒரு அற்புதமான காமெடியை தான் ஒரு அற்புதமான மனிதர் பண்ணியிருக்கார் இன்றைக்கி. அந்த மேட்ரு தாங்க, அதே மேட்ரு தான். மக்கள் அதிகாரம் பெற்ற பிரதிநிதிகள் எங்களை போய் நியூ பீப்புள்ங்கிறாரு, இது என்ன அர்த்தம் தெரியல, என்ன அர்த்தம் தயா? மூன்றாவது தர மக்களாக அது வாயில சொல்ல முடியாத வார்த்தை, அது உங்களுக்கு உங்கள மாதிரி ஆட்கள், அதாவது தாழ்த்தப்பட்ட ஆட்களா, தாங்கள தாழ்த்தப்பட்ட ஆட்களா? அந்த சம்பவத்தை நீங்க ஒத்து கவனிச்சிங்க அப்படின்னாக்கா அதுல பல அடுக்குகள் இருக்குங்க. தலைமைச் செயலரை பார்த்து சந்திச்சு பேசிட்டு வெளியில் வரும்பொழுது தான் செய்தியாளர்கள்ட்ட பேசும்பொழுது அந்த வார்த்தையை அவர் பயன்படுத்துறாரு. அது ரொம்ப தவறான செயல், ரொம்ப ரொம்ப கண்டிக்கத்தக்க செயல், இது அதில் எந்த மாற்றுக்கிறதும் கிடையாது. சரி, இவர் பேசிட்டு அப்படி எப்படியும் வந்து இது சர்ச்சைக்கு உள்ளாகும், எதிர்கட்சியிலேருந்து பல பேருக்கு இதை தீனி போட்டது மாதிரியான ஒரு செயல் தான், எப்படியும் வச்சு செய்தியும் சரி வாங்கி கிழிச்சு தொங்க விடுவாங்க அப்படிங்கிறது நமக்கே நல்லா தெரிஞ்சு போச்சு அதை பார்க்கும்பொழுது. சரி, இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்த்தோம். ஓ, இதுக்கப்புறம் அண்ணன் வந்து கொடுத்தாரு பாருங்க ஒரு விளக்கம், ஐயோ அந்த மாதிரியான ஒரு விளக்கம், சத்தியமாக சொல்கிறேன் வாழ்நாள்லேயே நான் பார்த்தது கிடையாதுங்க. அந்த விளக்கம் தமிழ்நாட்டுக்கு ஒரு கலங்கரை விளக்கம்னா பார்த்துக்குங்களேன், இப்படி பேசுனதை விட அவங்க கொடுக்குற விளக்கம் இருக்குல்ல, அதுதான் பெரிய பிரச்சனையாக இருக்குது. அந்த ட்விட்டை பாருங்களேன், ஆக்சுவலாக இது ஒரு டெம்ப்ளேட்டுங்க. இப்படி ஏதாவது பேசிடுவாங்க, ஏங்க இப்படி பேசுகிற தவறு இல்லைங்க, என்ன நீங்களாம் அப்படி பேசுகிறீங்க அப்படின்னு கேள்வி கேட்டோம்னாக்கா உடனே அந்த டெம்ப்ளேட்டை வந்து ட்விட்டரில் விழுந்துடும். அதாவது நாங்கள் இப்படி பேசியதால் சிலர் மனது புண்பட்டதாக நாங்கள் அறிகிறோம், அதனால் நாங்கள் மனம் வருந்துகிறோம் அப்படிங்கிற டெம்ப்ளேட். இல்லை, என்ன பிரச்சனை உங்களுக்கு மன்னிப்பு கேட்கறதுல? அப்படி என்னங்க பெரிய பிரச்சனை? செஞ்சது தவறுன்னு உணர்ந்துட்டோம்னாக்க மன்னிப்பு கேட்ட வேண்டியதானே? எனக்கு என்னவோ இவங்கெல்லாம் இந்த விஜயகாந்த் ரசிகராக இருப்பாங்கன்னு தோணுதுங்க. மன்னிப்பு தமிழ்ல எனக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை. மன்னிப்பு கேட்கறதுல ஏன் அவ்வளோ பெரிய ஒரு மரியாதை குறைவாக நீங்கள் நினைக்கிறீங்க? அது ஒரு யோகா அங்கே, அவ்வளோதான். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நம்ம விஜயகாந்த் வீட்லேருந்து, அதாவது விருகம்பாக்கத்துலேருந்து நேராக பஸ் ஏறுறீங்க, ஏறி அப்படியே போய் ஆழ்வார்பேட்டையில் இறங்குங்க. மன்னிக்கு தெரிஞ்சவன் தான் மனுஷன், மன்னிப்பு கேட்க தெரிஞ்சவன் பெரிய மனுஷன். மன்னிப்பு கேட்கறதுல உங்களுக்கு தயக்கம் இருக்குது அப்படின்னாக்க நான் ஒரு சில ரெஃபரன்ஸ் தர்றேன். சாவர்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அற்புதமான ஒரு மனிதர் இருக்காருங்க. ஸோ அவர் வந்து மன்னிப்பு கேட்கறதுல ஒரு மாமனிதர். அவர் அது அவர் வந்து ஒரு வரலாற்று ஆய்வாளர். அவர் இந்த மன்னிப்பு கேட்கறது எப்படி அப்படின்னு சொல்லி பல புத்தகங்கள் பல கட்டுரைகள்லாம் எழுதியிருக்கு அப்படி. ஸோ அவர் நீங்கள் ஒரு ரெஃபரன்ஸ் எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப நல்லதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை, அது ரொம்ப பழசாக இருக்காப்புல அப்படின்னாக்க ரீசெண்டாக நான் சில ரெஃபரன்ஸ் தரேன். நம்மளுடைய அட்மின் அண்ணன் இருக்காப்புல கோர்ட் ஆகுது ஹேர் ஆகுது அப்படின்னு சொல்லி டக்குன்னு போய் கோர்ட்டில் போய் படுத்துட்டு அப்படியே மன்னிப்பு கேட்கறதுலாம் சற்றும் தயங்க மாட்டாங்க, முன்னோரான சாவர்க்கரையும் மிஞ்சிருவாங்க. அந்த அளவுக்கு வந்து ரெஃபரன்ஸ் நம்ம அங்கேருந்து எடுத்துக்கணும் அந்த மன்னிப்பு கேட்கறதுலாம். இல்லை, அதுவும் எனக்கு பத்தலை அப்படின்னாக்க நான் வேறு சில ரெஃபரன்ஸ் தரேன். நம்ம இவர் இருக்க நம்ம டபுள் டொண்ட்டு மில்க் சேகரன் இருக்காப்புல, அப்புறம் நம்ம நாராயண அண்ணா இவங்கெல்லாம் இருக்காங்க. இவங்கெல்லாம் ரொம்ப தேர்ந்த ரெஃபரன்ஸ் நான் சொல்கிறது, ரொம்ப எளிமையாகவும் இருக்கும் அவங்கள ஃபாலோ பண்ணுறது. ஏன்னா ஒரு கட்டத்துக்கு முன்னாடி வரைக்கும் பாய்கள் தான் வந்து இந்த நோய்களுக்கு காரணம்னு சொல்லி ட்ரீட் பண்ணிட்டு இருந்தவங்க அரபு காரணம் அடித்த ஆப்பில் அப்படியே மாறினாங்க பாருங்க. வீட்டில் எல்லோரும் இன்றைக்கி நமாஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு வேளைக்கு ஒரு நாளைக்கு அஞ்சு வேளை தொழுகணும் ஒரு உண்மையான இஸ்லாமிய அப்படிங்கிறவர். ஸோ உண்மையான இஸ்லாமியர்கள் வந்து அஞ்சு வேளை தொழுகிறாங்களோ இல்லையானு தெரியாதுங்க. ஆனால் நம்ம டபுள் டண்டு மில்க் என்னன்னும் நம்ம நாராயணனும் ஒரு நாளைக்கு அஞ்சு வேளை கரெக்டாக தொழுகிறாங்க. ஆமாம், கரெக்டாக தொழுகிறாங்க. அப்புறம் யார் ஃபோன் பேசணும்னு வச்சுங்கன்னா ஹலோ அஸ்லாம் அலைக்கும் பாய் அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறாங்க. எதிர்த்தாப்பில் பேசுகிறாங்க, இஸ்லாமியனோ கிறிஸ்தவனோ இந்துவோ வாட்டர் ரொட்டேஜ் எந்த மதத்தை சேர்ந்தவனாக இருந்தாலும் அஸ்லாம் அலைக்கும் பாய் அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறாங்க. அவங்க அந்தளவுக்கு வந்து அவங்க அதை பின்பற்ற ஆரம்பிச்சிட்டாங்கன்னா பாருங்கள். இவ்வளோ ஏங்க, வீட்டில் பிறக்கிற குழந்தைக்கு அவங்க பாய்னு தான் பேர் வைக்கிறாங்க. பொம்பளை பிள்ளையாக இருந்தாக்கா கஸ்தூரி பாய் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. இதே ஆம்பளை பிள்ளையாக இருந்தாக்கா முன்னா பாய் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. ஏன் இவ்வளோ ஏங்க, ஒரு பொண்ணு போய் அவர்கிட்ட பேசுதுங்க, அந்த பொண்ணையே வந்து வாங்க பாய் உட்காருங்க பாய்னு சொல்லி அப்படி தான் பேசுகிறார் அவர். அவ்வளோ தன்னடக்கமான ஒரு ஆள் அவங்க ரெண்டு பேரும். இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன், வீட்டில் அவங்க வந்து இதுக்காக என்ன பண்ணாங்கன்னாக்கா இதுக்கப்புறம் வீட்டில் கட்டிலே படுக்கிறது கிடையாது, கட்டிலே பெட்டில் படுக்கிறது கிடையாது, பாயில் தான். அந்தளவுக்கு பாயில் படுக்கிற அளவுக்கு அவங்க வந்து பாய்களை வந்து அவ்வளோ க்ளோஸாக இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ஒரு அரவணைக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா பார்த்துங்களேன். ஸோ அந்தளவுக்கு வந்து நீங்கள் இதெல்லாம் வந்து நம்ம அவங்கள்ட்ட ரெஃபரன்ஸ் எடுத்துக்கணும். நடந்த விஷயத்தை நாம் ஒரு மாதிரி பல விதமாக பிரித்து பார்க்க வேண்டியிருக்குங்க. பத்திரிகையாளர்கள் என்னவோ பொதுவாக தான் வலை விரிச்சிருக்காங்க, ஆனால் அங்கே என்ன நடந்துச்சுன்னா மக்கள் அதிகாரம் பெற்ற பிரதிநிதிகள் எங்களை போய் நியூ பீப்புளுங்கிறாரு, இது என்ன அர்த்தம் தெரியல, என்ன அர்த்தம் தயா, என்ன அர்த்தம் தயா, என்ன அர்த்தம் தயா? அதுக்கப்புறம் நடந்தது வரலாறு,
மூன்றாவது தர மக்கள் சொல்லுங்களேன். மூன்றாவது தர மக்களாக, மூன்றாவது தர மக்களாக அது வாயில சொல்ல முடியாத வார்த்தை. அது உங்களுக்குதான் ப்ராப்ளம். இது உங்களை மாதிரி ஆட்கள், அதாவது தாழ்த்தப்பட்ட ஆட்களா, தாழ்த்தப்பட்ட ஆட்களா, தாழ்த்தப்பட்ட ஆட்களா, தாழ்த்தப்பட்ட ஆட்களா, இதுதான் தவறான விஷயம். ஏங்க, ஒரு கட்சியில ஒரு மூத்தவர், நீங்க ஒரு பெரிய மனுஷன் அந்த வேலையை பார்க்கலாமா? அவரே தயிர் செட்டிக்குள்ள மத்து விட்டது மாதிரி தான் தமிழ பேசுவாரு. அவரை போய் கோத்துறீங்களா தலைவா? ஆக்சுவலாக அங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னாக்கா, இந்த திமுக எம்பிக்கள் எல்லாம் சேர்ந்து தலைமைச் செயலாளரை சந்திக்க போயிருக்காங்க. ஏன்னாக்கா மக்கள் பிரச்சனைகளை பற்றி பேசுறதுக்காக, மக்களுக்கு என்னென்ன தேவை, என்னென்ன செய்யலாம், எப்படி செய்யலாம், இதெல்லாம் தேவையாக இருக்குது, இதெல்லாம் எப்படி செய்ய போகிறோம் அப்படின்னு கலந்தாலோசிக்க போயிருக்காங்க. ஸோ இப்படியாப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளை மக்கள் பிரச்சனைகளுக்காக சந்தித்து பேசும்பொழுது அந்த தலைமைச் செயலாளர் அந்த எம்பிக்களை வந்து சற்றும் பொருட்படுத்தாமல், ரொம்ப சட்டை பண்ணாமல், ரொம்ப கீழ்மைத்தனமாக நடத்தியிருக்காரு. ஸோ இந்த ஆதங்கத்தில் வெளியில் வந்து அந்த ப்ரெஸ்ஸை சந்திக்கும் பொழுது தான் அந்த சம்பவம் நடந்திருக்கு. ஆக்சுவலாக இங்கே என்ன பேசு பொருளாக இருக்கணும், இந்த மக்கள் பிரச்சனைகளை பற்றி பேச வந்த மக்கள் பிரதிநிதிகளான அந்த எம்பிக்களை சற்றும் சட்டை பண்ணாத, ரொம்ப கீழ்மைத்தனமாக நடத்திய அந்த தலைமை செயலாளர் தான் இங்கே பேசு பொருளாக ஆயிருக்கணும். ஆனால் இங்கே என்ன நடந்திருக்கு, மக்கள் பிரதிநிதிகளை மரியாதை குறைவாக நடத்தியிருக்காங்க. ஸோ அதை தான் அவரும் சொல்ல முற்பட்டிருக்காரு. ஆனால் வெளிப்படுத்தின விதம் அந்த வார்த்தை ரொம்ப தவறானது. அவர்கள் உரிமை மறுக்கப்பட்ட, கல்வி மறுக்கப்பட்ட, வேலைவாய்ப்பு மறுக்கப்பட்ட சமூகம், அதாவது பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட அப்படின்னு மாற்றினோம். உங்கள் மொழியிலே சொல்லட்டுமா, தாழ்த்தப்பட்டவர்கள் தான், தாழ்ந்தவர்கள் அல்ல. மரியாதை குறைவாக நடத்தப்படுறதுக்கு நாங்கள்னா தாழ்த்தப்பட்டவங்களா அப்படின்னு கேட்குற அந்த வார்த்தைக்கு பின்னாடி உள்ள அந்த ஆதிக்க மனநிலை என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரியுதா இல்லையா? உடனே திமுக தாழ்த்தப்பட்டவங்களுக்கு செஞ்சதே இல்லையா அப்படின்னு வரலாறை தூக்கிக்கிட்டு வராதிங்க. இது ஒட்டுமொத்தமாக திமுக சம்மந்தப்பட்டது அல்ல, அந்த வார்த்தை அது சரியா தவறா அவ்வளோதான். இந்த மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் தயவு செஞ்சு இந்த பெரியாரி அமைப்புகள் யாரும் முட்டு கொடுத்துட்டு வராதிங்க. ஏன்னாக்கா ஏற்கனவே சல்லிப்பைய கூட்டம் பப்பரப்பேன்னு வாயை பொழுது நிற்கிறாங்க, அவங்களுக்கு நாமளே தீனி போட்டது மாதிரி ஆயிடக்கூடாது. இப்போ பேச போகிறது ரொம்ப முக்கியமான விஷயங்க. இந்த விஷயம் எனக்குமே பொருந்தும், இதுக்குள்ளே நானுமே வருவேன். ஸோ இந்த நேரத்தில் இந்த விஷயத்தை பேசணுன்னாக்கா கரெக்டாக எல்லாருக்கும் போய் சேரும் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால் நான் இந்த விஷயத்தை சொல்கிறேன். இப்போ இவர் வந்து இந்த மாதிரி பேசிட்டார், எங்களை வந்து மரியாதை குறைவாக நடத்துகிறீங்க, நாங்கள்னா தாழ்த்தப்பட்டவங்களா அப்படின்னு சொல்லி பேசிட்டார். ஆக்சுவலாக உண்மை என்ன அப்படின்னாக்கா, தாழ்த்தப்பட்டவங்க இழிவாக தான் நடத்தப்படுறாங்க இங்கே, அதுதான் உண்மை. உண்மைகளை யாரால மறுக்க முடியுமா? யாரோ ஒருத்தவங்கள இப்போ ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர் நம்ம அசிங்கப்படுத்தணும், அவமானப்படுத்தணும், இல்லை திட்டணும்னா என்ன சொல்கிறோம், அவருடைய சாதியின் பேரை சொல்லி பேசுகிறோம், உண்டா இல்லைங்களா? நீங்களே யோசிச்சு பாருங்க, இது நடக்குதா இல்லையான்னு. இப்போ நமக்கே தெரியாமல் சில வார்த்தைகளை நம்ம பயன்படுத்துவோம் நம்மளோட வாழ்க்கையில். நிறைய பேர் நம்ம செஞ்சுக்கிட்டு இருப்போம் இந்த சண்டாலா அப்படிங்கிற வார்த்தை. சண்டாலா அப்படிங்கிறது ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தினுடைய ஒரு சாதியின் பெயர், அது சண்டாலன் அப்படிங்கிறது. நிறைய பழைய படங்கள்லாம் நீங்கள் பார்த்துருக்கலாம், ஷண்டாலா, ஷண்டாலா பாவி அப்படின்னு பயன்படுத்துவாங்க. இது வந்து ஒடுக்கப்பட்ட சாதியின் பெயர். இது இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கேப்மாரி அப்படிங்கிற ஒரு வார்த்தை, அப்புறம் லம்பாடி அப்படிங்கிற ஒரு வார்த்தை, இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் நீங்கள் தேடுனீங்கன்னா கிடைக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தினுடைய ஒரு பேர், ஒரு சாதியினுடைய பெயர் இது. ஸோ இந்த வார்த்தை நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ நம்மளுடைய வாழ்த்து நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளோட பேச்சு பிரயோகத்தாலும் பயன்படுத்தி இருந்திருப்போம். இது தவறு அப்படின்னு தெரியாத வரைக்கும், இப்போ தவறுனு தெரிஞ்சிருச்சுல்ல, இனிமேல் இந்த மூணு வார்த்தையை பயன்படுத்தாதீங்க. இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் இருக்குது, நினைவு வரும்போது நான் அப்பப்போ சொல்கிறேன். ஸோ நானுமே இதை வந்து பயன்படுத்தியிருக்கேன். இது தவறு அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நான் அதை மாற்றிக்கிட்டுருக்கேன். இதே மாதிரி நம்ம நேரடியாகவே ஒரு சாதியின் பேர், ஒரு சாதி ஒடுக்கப்பட்ட சமூகம் அப்படின்னு தெரிஞ்சுமே அந்த சாதியின் பேரை வந்து ஒருத்தரை அசிங்கப்படுத்துறதுக்காக, கீழ்மைப்படுத்துறதுக்காக அந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்கோம். ஏன், நானுமே பயன்படுத்தியிருக்கேன். எப்போ பயன்படுத்தியிருக்கேன் அப்படின்னாக்கா, இந்த பகுத்தறிவு பாதைக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் பயன்படுத்தியிருக்கேன். இந்த பகுத்தறிவு பாதைக்கு வந்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் தவறு, இதெல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம அந்த வார்த்தைகளை பேசாமல் தவிர்க்கிறோம். அந்த மாதிரி உங்களுக்கு தவறு அப்படின்னு தெரிஞ்சிருச்சுனாக்கா தயவு செஞ்சு தவிர்த்துருங்க. ஸோ இதே மாதிரி உங்கள் ஊர்லேயும் அக்கம் பக்கத்தில் தெருவில் சொந்தக்காரவங்க இல்லை வீட்டுக்குள்ளேயே கூட இருக்கலாம், இந்த மாதிரி வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தின் பேரை, அந்த சாதியின் பேரை சொல்லி ஒரு கீழ்மையாக திட்டுறதுக்கோ, அவங்களை அசிங்கப்படுத்துறதுக்கோ, யாரோ ஒருத்தரை வீட்டுக்குள்ளேயே கூட இருக்கலாம், அவங்கள திட்டுறதுக்காகவோ அந்த ஒரு ஒடுக்கப்பட்ட சாதியின் பேரை சொல்லி பயன்படுத்துவாங்க சில வீடுகளில். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னாக்க யோசிக்காதீங்க, தயவு செஞ்சு கமெண்ட்டில் வந்து பிங் பண்ணுங்கள். அது என்ன வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க, என்ன ஒடுக்கப்பட்ட எந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்தினுடைய பேர் அப்படின்னு டீட்டெயிலில் நீங்கள் தயவு செஞ்சு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள்.
இதில் வந்து எனக்கு தெரியாத வார்த்தைகள் ஏதாவது இருக்குது அப்படின்னாக்கா நான் என்னை திருத்திக்க ஏதுவாக இருக்கும். அதனால் நான் சொல்கிறேன், இந்த கலைபரத்தில் நாம் ஒரு முக்கியமான விஷயத்தை கண்டுக்காமலே விட்டுட்டோம். கவனிச்சிங்களா யாராவது? இன்றைக்கி மக்களுக்கு இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, இவ்வளோ அவதிகள் இருக்குது, கஷ்டங்கள் இருக்குது. ஸோ இதுக்கு இது இது மத்தியில் மக்களுக்கு ஏதாவது செய்யலாமா அப்படின்னு பேசப்போன இந்த மக்கள் பிரதிநிதிகளை அவமதிக்கிற உரிமையை அந்த தலைமைச் செயலருக்கு யார் கொடுத்தா? ஏன்னா இன்றைக்கி டே பை டே புது புதுசாக ஏதோ செய்திகள் வருது, செய்தி பேப்பரில் படங்கள் வருது, வீடியோக்கள் வருது, ரோட்டில் நடந்து போயிட்டுருக்க ஒரு பஞ்சமுழைக்கிறதையாக வந்தவங்க திரும்ப ஊருக்கு போகிறாங்க, ஒரு வழி இல்லை, அரச கை விட்டுருச்சு, நடந்து போயிட்டுருக்காங்க. போகிற வழியில் ஆண்டு வேலை நடு ரோட்டில் ஒரு மாதமாக இருக்காங்க, அந்த அம்மா வழி வந்துருச்சு, பிரசவ வழி வந்துருச்சு, படுத்துட்டாங்க அப்படியே. ஒரு அதுக்கு பக்கத்தில் இன்னொரு குழந்தை உட்காந்து ஏன் தெரியுமா பஸ் வரப்போதுமானு தட்டி எழுப்புது. இதெல்லாம் பார்க்கும்போது இது நம்மளால் ஈஸியாக கடந்து போகவே முடியல. ஸோ இந்த மாதிரியான சூழலில் மக்களுக்கு ஏதாவது செய்யலாமான்னு பேச போனவங்களை அவமதிக்கிற அந்த அவமதிக்கிற உரிமையை யார் கொடுத்தது அந்த தலைமைச் செயலருக்கு? அப்போ அவர் அரசு அதிகாரியா அல்லது அதிமுக அதிகாரியா? அவர் ஆளுங்கட்சி அதிகாரியா? ஆளுங்கட்சி தான், ஆளுங்கட்சிக்கு மட்டும்தான் வேலை பார்ப்பாங்களா? அரசு அதிகாரி தானே அவரு. ஸோ அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவை நம்ம கவனிக்காமலே விட்டுட்டாங்க என்ன நடந்தது அப்படிங்கிறது. ஸோ இப்படி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் மக்களுடைய பிரச்சனையை பற்றி பேசுறதுக்காக போயிருக்கிறப்ப அதை சற்றும் கண்டுகொள்ளாத, காது கொடுத்து கேட்காத அந்த தலைமைச் செயலரை பற்றி தான் நாம் இன்னைக்கு எல்லாரும் பேசியிருக்கணும். ஆனால்